हाय फ्रेंड्स, वेलकम टू अग्नि समेल। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பணியாரம் பண்ண போறோம்ங்க। எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க। வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க। சூப்பரா இருக்குங்க பணியாரம் வந்து। இதா இருக்கு பாருங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அவிச்சு வச்சிருக்கேன். குக்கர்ல வந்து ஒரு மூணு விசில் போட்டு அவிச்சு எடுத்துக்கங்க। அவிச்சு எடுத்துட்டு இதோட தோலை உரிச்சுக்கணுங்க। தோலை உரிச்சு நம்ம துருவி இப்போ பண்ண போறோம். இதுக்கு மூணே பொருள் தான் தேவை: தேங்காய் துருவல், பனை வெல்லம், இல்லைன்னா நாட்டு சக்கரை, ஸ்வீட்டு கண்டி ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பட்டட்டோங்க இதை வச்சு தான் நெய் பண்ண போகிறேன்னா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து உரித்து எடுத்துக்கலாங்க. தோலை பூரா சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியாக கூட மோசன் பிரச்சனை இருக்கவங்களாம் இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது, மோசன் வந்து நல்லா போகும் உங்களுக்கு. ஸ்வீட் பட்டட்டோ வந்து சும்மா நார்மலாகவே டெய்லியாக அவிச்சு சாப்பிடலாம் நம்ம. கொய்யாப்பழம் பழம் சாப்பிட்றதுக்கு பதில் ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. மோசன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகுங்க. இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறதையும் உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு துருவல் எடுத்துக்கோங்க. வாழைக்காயெல்லாம் நம்ம துருவி எடுக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சுங்க. நார் நாராக இருக்கிறத போடாதீங்க, நார் இல்லாமல் எடுத்துக்கோங்க. முக்கால் வெங்காயத்தில் அவிச்சு நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்தால் தான் துருவினாக்கே நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நல்ல அழகாக துருவி எடுத்தாச்சு. பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நெய் ஆப்ஷன் தான், தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக இருக்குங்க நெய் ஆட் பண்ணிங்கன்னா. தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. நெய்யில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடலாங்க. அப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்துடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியாச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஸ்வீட்டாக இருக்குங்க, அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி. சூப்பராகிட்டு மசாலா ஆகிட்டுருங்க. இப்போ ஆற வச்சுக்கலாம் நம்ம, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அரை கப் மைதா மாவுங்க, சின்ன கப்புக்கு அரை கப்பு அரிசி மாவு. இது கூட கொஞ்சோண்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இங்கே தோசை மாவுலேயும் முக்கி போடலாம். இந்த மாதிரி மைதா மாவு அரிசி மாவுலேயும் முக்கி போடலாங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா கட்டி கட்டியாக கிடக்கும். இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டியெல்லாம் போயிடுங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவுன்னா ரொம்ப புளிக்காத மாவு எடுத்துக்கோங்க, லைட்டாக புளிச்சா போதும். உடனே அரைச்ச மாவில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ மாவு கரைச்சாச்சுங்க.
மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. சேம் சுசியம் பண்ணுற மாதிரியே பண்ணணுங்க. சுசியத்தில் வந்து நம்ம கடலைப்பருப்பு போடுவோம். இதில் வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 15 இருக்குது பாருங்க. பெரிய கிழங்கா ஒரு கிழங்கு இருந்தாலும் போதும் உங்களுக்கு. 15 ஸ்வீட் வருதுங்க. மாவில் போட்டு விடணுங்க. மாவில் போட்டு இப்படி முக்கி கோரி போடணும் பாருங்க. இந்த மாதிரி எடுத்து போடணுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி எடுத்து போடுங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பணியார குழி அடுப்பில் வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். பணியார குழியிலேருந்து கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிடலாங்க. நெய்யில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஒவ்வொரு உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கோயிலில் கிடைக்கிற அப்பா மாதிரியே புசு புசுன்னு வந்திருக்குங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம வேகவிட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம் நம்ம. பணியார குழியில் வந்து நெய் அப்படியே இருக்குது, அதே நெய்யில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம் பண்ணியாச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் வந்துருச்சு. வாவ், இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். பார்க்க கீழே எம்மியாக இருக்கு பாருங்க. சூப்பராட்டு நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு நமக்கு. கஞ்சி மாதிரி நல்லா எம்மியாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராட்டு வந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
वीडियो पिछड़ी फ्रेंड्स अंड फेमिली शेर पड़ी विड़ सब्सक्राइब पड़ूंग लाइक पड़ूंग सूपर पणियार पड़िया रोम टेस्टिया साफ्टूंग रोम सूपर सापड़ टेस्टिया वीटल ट्रे पड़ूंग ट्रे पड़े कंपा कमेंट्स पाक कमेंट्स पड़ूंग मीन नेक्स्ट वीडियो सदिप बाय।